கண்ணெதிரே தோன்றினாள். ஆமா சக்தி, உன் அப்பா சொல்றதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. நீயும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்து வளர்ந்த உன் அப்பாவோட தங்கச்சியே நம்மள கேவலமா பாக்குறாங்கன்னா, அந்த இந்து அம்மாவையும் ருத்ர அம்மாவையும் நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு சக்தி. எப்பவுமே நம்ம பணக்காரங்களோட மோத முடியாது சக்தி. பணம் பணத்தோட தாமா செய்யறோம், அதனால நமக்கு அந்த குடும்பம் ஒத்து வராதுடா. சக்தி, இந்த குடும்பத்துக்காக இது வரைக்கும் நீ எவ்வளவோ பண்ணிருக்க, ஆனா கடைசியா இந்த அப்பா உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறம்மா, அத மட்டும் தட்டாம செஞ்சிரு சக்தி. சொல்லுங்கப்பா, இப்ப நான் என்ன செய்யணும்? இத பார், ருத்ரா அம்மா இந்து அம்மா கூட எல்லாம் நம்மளால மோத முடியாது. அவங்க எல்லாம் பணக்காரங்க, பணத்தால அடிப்பாங்க, பணத்தை விட்டு விளாசுவாங்க. இன்னைக்கு பணத்தால அடிச்சவங்க நாளைக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. உன்னையும் சிவாவையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லி நான் பேசினதுக்கு என்ன ஆள வச்சு அடிச்சாங்க. நான் அவங்கள பத்தில நல்லா தெரிஞ்சுதாமா சொல்றேன். இந்த போராட்டத்துல நாம ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அது எனக்கு தேவையில்லம்மா. ஆனா எல்லாத்தையும் விட எனக்கு என் மூணு பொண்ணுங்களும் உயிரோட இருக்கணும். இந்த முயற்சியில என் பொண்ணுங்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. அம்மாடி, அப்பா எடுத்து கும்பிடுற எல்லாத்தையும் தயவு செஞ்சு விட்டு சக்தி. நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறக்க முயற்சி பண்ணுவோம். லக்ஷ்மி சொன்ன மாதிரி காதும் காது வச்ச மாதிரி இந்த விஷயத்த முடிச்சிட்டு காயத்ரிக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கைய நம்ம தேடி அமைச்சு கொடுக்கலாம். நம்ம குடும்பத்தோட இருக்கக்கூடிய இந்த ரகசியம் இத பாரு, நம்மளோடைய பொதிஞ்சு போகட்டும் சக்தி. அது முடியாதுப்பா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த விஷயத்துல எனக்கு உங்க எல்லாரையும் விட என் தங்கச்சி காயத்ரியோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவனை எப்படிப்பா சும்மா விட்டுற முடியும்? பணம் பணத்தோட சேரட்டும், அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனா பணம் இருக்கிற திமிர்ல அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணுமா? இல்ல, பணம் இருக்கிற போதையில என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு பண்ண தப்புக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம அவனை சும்மா விட்டுற முடியுமா? பணம் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட தப்பையும் நியாயப்படுத்துவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமாப்பா. என்னோட தங்கச்சி காயத்ரி வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். அந்த சந்தோஷ் காயத்ரி கழுத்துல தான் தாலி கட்டணும். நான் அவனை கட்ட வைப்பேன். உங்க பொண்ணு என்ன நம்புங்கப்பா, எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க. காயத்ரிய அந்த சந்தோஷ்க்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன். இது சத்தியம், இதை யாராலையும் மாத்த முடியாது. ஒருவேளை இந்த கல்யாணத்தை என்னால பண்ணி வைக்க முடியலனா நான் உங்களோட பொண்ணே இல்லப்பா. இது என்னோட சேலஞ்ச். என்ன சன்னி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் நீங்க கூலா தானே இருப்பீங்க. எல்லாம் போச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாமே நடக்க போகுது.
நான் இப்ப இருக்கிற டென்ஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கைய உடல, கால உடல. முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நீ சொல்ல வரீங்க? ஏன் கல்யாணத்தை பத்தி அபசகுணமா பேசுறீங்க? கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தான் பேசுவீங்களா? ஆமா, எனக்கு எப்பவுமே நெகட்டிவா பேசணும்னு ஆசைப்பாரு. நீ வேற ருத்ரா, அந்த சக்தி இருக்கால, அவ இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னைக்காவது இப்படி இடிஞ்சு போய் நீ பாத்திருக்கியா? ஆனா இன்னைக்கு என்னை சுத்தி எல்லாம் நடக்கிறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ருத்ரா. என்ன நீ சொல்றீங்க? சக்திக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏமா, இப்ப எதுக்கு தேவையில்லாம சக்தியை பத்தி இழுக்கிறீங்க? ஏன்னா நான் சக்தியை ரொம்ப லவ் பண்றேன். அதா அவளை எல்லாத்துக்கும் தேவையில்லாம இழுத்துட்டு இருக்கேன், போதுமா? எனக்கு இப்ப இருக்கக்கூடிய பெரிய ஆத்திரமே அந்த சக்தியை விட ஓ மேலதாண்டா. ஏமா, நீங்க இப்படி ஆத்திரப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லா தப்பும் நீ தான் பண்ண, நீ ஒருத்த மட்டும்தான் பண்ணன. இப்பவும் கண்டினியூவா பண்ணிட்டே தான் இருக்க. அனிதா, அம்மா தான் ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா அவங்கள நீ ஏத்தி விடுற மாதிரி இப்படி பேசிட்டு இருக்க. அனிதா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அந்த சக்தி உங்களுக்கு வேணா பெருசா தெரியல, ஆனா அவ என்னென்ன கிரிமினல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கும் அனிதாவுக்கும் நல்லா தெரியும். அனிதா, நீ எல்லா உண்மையும் அத்தை முன்னாடி இப்பவே சொல்லிடு. நீ சரியான ஒரு செல்ஃபிஷ் சிவா. உன்னை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி எப்பவுமே நீ யோசிக்க மாட்ட, ஆனா அந்த வேலைக்காரிய பத்தி 24 மணி நேரமா யோசிக்கிற. ஆரம்பத்துல இருந்தே அந்த சக்தியோட கேரக்டர் என்னன்னு உன்கிட்ட ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியாச்சு. பத்தாததுக்கு அவ பண்ண காரியத்தையும் நீ உன் கண்ணாலயே பார்த்த. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூட உனக்கு அவ மேல இருக்கிற மோகம் இருந்துட்டே தான் இருக்கு. அந்த சக்திக்கு நீ பக்க பலமா இருக்கிற தைரியத்துலதான் அவ இவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ஏன் இப்படி ஆளுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? புரியும் படி எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. அந்த சக்திய வர வர எனக்கும் சுத்தமா பிடிக்கலதான். அவ முகத்தை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாதான் இருக்கு. ஆனா சந்தோஷ் கல்யாணத்துக்கும் சக்திக்கும் என்ன சம்பந்தம்? அத்த, அனிதாவுக்கும் அம்மாவுக்கும் ஆரம்பத்தில இருந்து சக்தியை கண்டா சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் சக்தி தானு. பழைய தூக்கி அவ மேல போட்டுருவாங்க. ஏய் வாய் முரா, இத பாரு ருத்ரா, உனக்கு அந்த சக்தியோட இன்னொரு முகம் முழுசா தெரியாது. அவ என்கிட்ட இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு போறா. ஏம்மா, ஏதாவது கனவு கூட கண்டீங்களா? டேய், ஆமாடா கனவு தாண்டா கண்டேன். என்ன பார்த்தா உனக்கு எப்பரா தெரியுது? அவ நேருக்கு நேரா என்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு இருக்கேன். ருத்ரா, இப்ப நான் உன்கிட்ட சொல்றேன், இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சிவாதான். என்னதான் நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது தன்னோட புத்திய காட்டுன்னு எத்தனையோ வாட்டி நான் சிவா கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அவனுக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்ப எங்க கொண்டு போய் நம்மள விட்டுருக்கு தெரியுமா? அண்ணி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க சொல்றது எனக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. ருத்ரா, உன்கிட்ட இவ்வளவு நாளா அவ நல்லா நடிச்சிருக்கா, அதனாலதான் உனக்கு அவளை பத்தி முழுசா எதுவுமே தெரியல. அவ என்னென்ன கேடி வேலையெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? ஆனா நான் சொன்னா இங்க யாருமே நம்ப மாட்டீங்க, முக்கியமா இந்த சிவா நம்பவே மாட்டான். அதனாலதான் அவ என் கிட்ட வந்து பேசின எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்.
தாலி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கல்யாணத்தை நடத்த விடாம நிப்பாட்டி காட்டு வேண்டி. இது என்னோட சவால். அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நேருக்கு நேரி அண்ணிய பார்த்து சொடுக்க போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லுவா. இந்த குடும்பத்தை பார்த்து அவளுக்கு எப்படி தெரியுது? ஒவ்வொரு தடவையும் இந்த குடும்பத்துல நல்ல காரியம் நடக்கும் போதெல்லாம் அவ தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் நான் அவளை சும்மா விட மாட்டேன். சக்தி அப்படிப்பட்டவன் இல்ல அத்த, சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். சிவா, இவ்வளவு தூரம் நடந்தும் நீ இன்னும் அவளை நம்பிட்டுதான் இருக்கியா? நீ உன் கண்ணால அவ பேசினத பார்த்தல? அவ அவ்வளவு தெனாவிட்டா சொடக்க போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துவன்னு சொல்லிட்டு இருக்கா. இத பாரு சிவா, இது உன்னோட ப்ராப்ளம் இல்ல, என்னோட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும் அந்த சக்தியாலதான் நடக்குது. இனிமே அடுத்து வர பிரச்சனைகளும் அவளாலதான் வரப்போகுது. இதை இப்படியே விட முடியாது. மம்மி, நீங்க என்னதான் சொன்னாலும் சிவா தலைமுழுக்க இப்போ ஒரு போதை ஏறி இருக்கு. அந்த போதை வேற யாரும் இல்ல, அந்த சக்திங்கிற போதை. நீங்க மட்டும் இல்ல, யாரு சிவா கிட்ட சக்தியை பத்தி தப்பா சொன்னாலும் அவங்கதான் சிவா கண்ணுக்கு தப்பாவே தெரியறாங்க. என்னைக்குமே சிவா கண்ணுக்கு சக்தி தப்பாவே தெரிய மாட்டான். இப்ப பாருங்க, அத்த முன்னாடி நேருக்கு நேர் சொடுக்க போட்டு பேசிருக்கா. ஒரு பையனா சிவாவுக்கு அதை பார்த்து கோவம்ல வரணும். ஆனா சிவாவுக்கு கோவம் வரலையே. அவளை மறக்க சொல்லி இவன் கிட்ட நம்ம எத்தனையோ தடவை சொல்லிருக்கோம். அத பத்தி இவன் பெருசா எடுத்துக்கவே இல்லை. இதுக்கப்புறம் நம்மளால என்ன மம்மி பண்ண முடியும்? அந்த சக்தி சாதாரண பொம்பளையே இல்ல, நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னே வந்திருக்கா. ருத்ராவோட சாம்ராஜ்யத்தை அழிச்சு இந்த குடும்பத்தை பழிவாங்கணுங்கிறது தான் அவளோட நோக்கமே. நம்ம எல்லாரையும் அழிச்சு கடைசி வரைக்கும் என் ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறது அவளோட நோக்கமே. நம்ம குடும்பத்துல யாரும் நிம்மதியாவும் இருக்கக்கூடாது, உயிரோடையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன். இந்த குடும்பத்தை அழிச்சு ருத்ரா சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னு தான் அவளோட எண்ணமே. அண்ணி, அவ பண்ற எல்லாத்தையும் நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டாளா? காட்டுறேன் அந்த சக்திக்கு இந்த ருத்ரா யாருன்னு காட்டுறேன். இது வரைக்கும் இந்த ருத்ராவோட ஒரு முகத்தை தான் அவ பார்த்திருக்கா. ஆனா என்னோட இன்னொரு முகத்தை அவ பார்த்திருக்க மாட்டா. இனிமே அவ பார்க்க ஆரம்பிப்பா. இந்த கல்யாணத்துல எந்த தடையும் வந்துடக்கூடாது. அதையும் தாண்டி அந்த சக்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ஏதாவது பண்ணா அவ்வளவுதான். சிவா, நாளைக்கு முதல் வேலையா கம்பெனியில சக்தியோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண. பேசாத சிவா, நான் சொல்றத மட்டும் செய். கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டு அவளை ஆபீஸ விட்டு வெளியில அனுப்பு. எனக்கு தெரிஞ்சு சக்தி அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. சிவா, அந்த சக்தி விஷயத்தை இப்பெல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு வெறுப்பா இருக்கு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இல்ல, சக்தியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ இப்படி பண்ணிருக்கானா அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். போதும், நிறுத்து சிவா. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத, நான் சொன்னதை நீ முதல்ல செய். அவளை கம்பெனியை விட்டு வெளியில் அனுப்பு. தட்ஸ் ஆல்.
முதல்ல அந்த கவர் எடுத்து பிரிச்சு பாரு. உங்கிட்ட அந்த கவரை கொடுத்து படிக்க சொன்னது நான். படிச்சு முடிச்சுட்டு எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட தான் கேட்கணும். அதை விட்டுட்டு உன் டிராமாவை ஏன் சிவா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிற? உனக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் தாராளமா நீ என்கிட்ட கேட்கலாம். இனிமே உன்னோட விஷயத்துல மட்டும் இல்ல, கம்பெனி விஷயத்திலையும் இந்த ருத்ரா என்ன சொல்றாளோ அதுதான் நடக்கும், நடத்தி காட்டுவேன். எனக்கு புரியலம்மா. நான் உனக்கு அம்மா இல்ல. மேடம்னு கூப்பிடு. ஓகே மேடம். நான் என்ன தப்பு பண்ணேன்னு எதுக்காக நீங்க என்னோட அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட திடீர்னு இப்படி கேன்சல் பண்ணீங்க? இத பாரு, முதல்ல என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கே உனக்கு தகுதி இல்ல. என்கிட்ட நீ கேள்வி எல்லாம் கேட்காத, எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. அதுக்காக தான் உனக்கு இந்த வார்னிங் லெட்டரை கொடுத்து கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ண சொல்றேன். அந்த லெட்டர்ல எல்லாமே தெளிவா டீடைல்டா இருக்கு, நீயே படிச்சு பாரு. மேடம், நீங்க பேசுறது உங்களுக்கே சரின்னு தோணுதா? ஆக்சுவலா என்னோட வாழ்க்கையில இப்பதான் சில விஷயங்கள்ல நான் கரெக்டா முடிவெடுத்திருக்கேன்னு எனக்கு தோணுது. வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி பல பேருக்கு நான் பாவம் புண்ணியெல்லாம் பார்த்தேன், ஆனா கொஞ்சம் லேட்டா தான் எனக்கு தெரிஞ்சது சிலர் இதுக்கெல்லாம் வர்த்தே இல்லைன்னு. என் பொண்ணு மாதிரி என் வீட்லயே வச்சு பாத்துக்கிட்டவங்க எல்லாம் என் பொண்ணு வாழ்க்கையிலேயே விளையாடிட்டாங்க. மேடம், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அனிதாவோட வாழ்க்கையை நானா கெடுத்தேன்? நல்லா இருக்கிற என்ன பைத்தியம்னு சொல்லி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்னை கொலை பண்ற அளவுக்கு போனாங்க. அது யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் ஏன் மேடம் திடீர்னு என் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிருக்கீங்க? இந்த கம்பெனில நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்ல கம்பெனியோட ரூல்ஸ் மீறி நான் எதுவும் ஃபாலோ பண்ணாம இருந்தேனா? எதுக்காக மேடம் என்னோட கான்ட்ராக்ட நீங்க கேன்சல் பண்ணிருக்கீங்க? வார்த்தைக்கு வேற, பர்சனல் வேற, அபிஷியல் வேற நீங்களே சொல்லிட்டு இப்ப உங்களோட பர்சனல் கோபத்தை என் மேல காமிச்சா கூட பரவாயில்ல. ஆனா நான் கெஞ்சு கேக்குறேன், இந்த வேலையில மட்டும் காமிக்காதீங்க மேடம். இங்க என் முன்னாடி நின்னு என் கூட ஆர்கியூ பண்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? அதானே, உனக்கு ஆர்கியூ பண்றது ஒண்ணும் புதுசு இல்லையே. எல்லா இடத்துலயும் வந்து ஆர்கியூமெண்ட் பண்றது, அங்க நல்ல காரியம் ஏதாவது நடந்துச்சுன்னா அதை தடுக்கிறது, இது எல்லாமே உனக்கு கை வந்த கலை தானே? இதெல்லாம் உனக்கு என்ன புதுசு? ஒன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எதுக்காக என்னோட கான்ட்ராக்ட நீங்க கேன்சல் பண்றீங்க? நான் எந்த தப்பு பண்ணலையே மேடம். வாழ்க்கையில என்ன மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேறி வர பொண்ணுங்க எல்லாருக்குமே நீங்க தானே மேடம் ரோல் மாடல். ஆனா நீங்களே இப்படி பண்ணும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். சக்தி விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம்னு எனக்கு தோணுது. சிவா,
நான் உங்ககிட்ட ஃபீட்பேக் எல்லாம் எதுவும் கேட்கல. யார் இந்த கம்பெனியில இருக்கணும் இருக்க கூடாதுங்கறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். எனக்கு சக்தி இந்த கம்பெனியில இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. தொடர்ந்து இந்த சக்திக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தனா ஒரு கட்டத்துல உன்னையும் எனக்கு பிடிக்காம போயிடும் சிவா. சக்தி, இப்ப நான் எதுக்காக உன்னோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணேன்னு உனக்கு தெரிஞ்சாகணும். அவ்வளவுதானே சொல்றேன் கேளு. இந்த கம்பெனியில இப்ப வரைக்குமே நீ எந்த தப்புமே பண்ணல. ஆனா நீ இந்த கம்பெனிக்குள்ள வந்ததுனால எல்லாமே தப்பு மேல தப்பா நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் உன்னோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்றதுக்கு முக்கிய ரீசனே. ஒரு சிலருக்கு வேணும்னா உன் மேல இன்னும் சாஃப்ட் கார்னர் இருக்கலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. வேலை பார்க்க வர எல்லார் மேலையும் கருணை காட்டுறதுக்கு நான் ஒண்ணு இங்க ட்ரஸ்ட் நடத்தல. இது பிசினஸ். பிசினஸ் பண்ற கம்பெனிஸ்ல சில சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த கம்பெனியில இல்லாம இருந்தா இந்த கம்பெனி எந்த லாஸும் சந்திக்காம ஒழுங்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ இங்க இருக்கிறதுனாலதான் சிவாவால அவனோட வேலையை முழு கவனத்தோட செய்ய முடியாம போகுது.